கருவில் உருவான உடனே தாயிடமிருந்து கேட்ட மொழி ஒவ்வொரு மனிதனும் பேசத் தொடங்கிய முதல் மொழி வழிபட்டு போது வீரிட்டு கதறும் மொழி தாய்மொழி பேசும் பிற மொழிகள் புட்டிப்பால் என்றால் தாய்மொழிதான் தாய்ப்பால் நமக்கு தெரிந்த மொழியில் ஒருவர் பேசினால் அது நம் அறிவை சென்று சேரும் அதுவே நம் தாய்மொழியில் பேசினால் அது மனதை சென்று சேரும் என்றார் நெல்சன் மண்டேலா தாய்மொழி என்பது வெறும் வார்த்தை அல்ல அதுதான் வாழ்க்கை மனித பண்பாட்டின் அடையாளம் சிரித்து பேசுவதற்கு மட்டுமல்ல சிந்தனை வளர்ச்சிக்கும் ஊற்றுக்கண்ணாக இருப்பதுதான் தாய்மொழி தாய்மொழியாம் தமிழை நாம் பெற்றதற்காக பெருமைப்பட வேண்டும் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற தமிழ்மொழியில் பேசுகிற வாய்ப்பும் பேரும் நாம் பெற்றிருப்பதனாலே நமக்கு எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ எப்போதெல்லாம் நாம் உற்றார் உறவினர் நண்பர்களோடு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நம் தாய்மொழியில் மட்டுமே பேச வேண்டும் என்ற உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தான் ஒரு சிந்தனைக்குரிய மொழியாகவும் வழிபாட்டு மொழியாகவும் இதை நாம் கருதி இந்த மொழியை நாம் நேசிக்க வேண்டும் ஒரு மொழி என்பது ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கு மட்டுமல்ல அந்த மொழியிலே அந்த மொழியை பேசுகிறவர்களுடைய பண்பாடு வரலாறு நாகரிகம் அனைத்தும் அடங்கியிருக்கிறது அந்த மொழியை இழந்தால் நான் கூறிய அத்தனையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனாலே தான் இந்த உலகத்திலே தாய்மொழி மிக சிறந்ததாக போற்றப்படுகிறது ஒரு தாய் எப்படி நாம் சிறப்பிக்கிறோமோ வணங்குகிறோமோ போற்றுகிறோமோ அதேபோல தான் தாய் மொழியையும் நாம் போற்ற வேண்டும் அதற்காக தான் அதற்கு தாய்மொழி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் பிற மொழிகளிலே சிந்திக்க முடியாது உலகத்திலே பல மொழிகளை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நிலைகளிலே நாம் கற்றிருக்கலாம் ஆனால் சிந்திருக்கிற மொழியாக தாய்மொழியை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இறைவனை வணங்குகிற மொழியாக தான் தாய்மொழியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு திருக்கோயிலே சென்று இணைவனை இறைவனை வணங்குகிற பொழுது நாம் கற்ற மற்ற மொழிகளிலே வணங்க முடியாது நாம் தாய்மொழியிலே தான் வணங்க முடியும் என்பதனாலே இத்தனை சிறப்பு மிக்கது நாம் உடலோடு உள்ளத்தோடு உணர்வுகளோடு கலந்திருக்கிற இந்த தாய்மொழியை போற்றுகிற நாளாக தான் இன்றைய நாளை நாம் நினைத்து நினைவு கூர்ந்து உலகத்திலேயே வாழுகிற தமிழர்கள் அனைவரும் பிறமொழி கலப்பு எதுவுமே இல்லாமல் தூய தமிழில் பேசுவதற்கு உறுதி கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இலக்கிய வளமும் இலக்கண செறிவும் நிறைந்து காலத்துக்கேற்ப வளைந்து கொடுத்து வாழும் இளமை மொழியாம் தமிழ் தமிழ்மொழிக்கு காலத்துக்கேற்ப புதிய புதிய சொற்களை உருவாக்கி தரும் பணியை செவ்வனே செய்து வருகிறது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநரகம் புதிய சொற்களை வல்லுநர்கள் குழு மூலம் ஆய்ந்தறிந்து இணையதளம் உட்பட பல்வேறு வழிகளிலும் தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை செய்கிறது இந்த இயக்குநரகம் சொற்கள் தொடர்பாக எந்த சந்தேகம் என்றாலும் உடனே தொடர்பு கொண்டு விளக்கம் பெற தனி தொலைபேசி என்னும் செயல்படுவதாக சொல்கிறார் அகர முதலி திட்ட இயக்குனர் தங்க காமராசு எப்போதெல்லாம் நாம் பேசுகிற புழக்கத்தில் இருக்கிற பல சொற்கள் நாம் எந்த சொற்களையெல்லாம் தமிழ் சொற்கள் தூய தமிழ் சொற்கள் என்று நினைத்து கொண்டு பேசுகிறோமோ அதிலே பல சொற்கள் தமிழ்சொற்கள் அல்ல அவையெல்லாம் பிறமொழியிலிருந்து நாம் தமிழ்மொழியோடு கலந்த சொற்கள் என்பதனாலே அப்படிப்பட்ட எல்லாம் நாம் இனம் பிரிந்து அறிவதற்கு அகராதிகளை பயன்படுத்த வேண்டும் அல்லது அகரமுதலி திட்ட இயக்ககத்தோடு தொடர்பு கொண்டு இந்த சொல் எந்த வகையான சொல் இது தூய தமிழ் சொல்லா என்ற ஐயத்தை நீங்கள் கேட்டறிய வேண்டும் அதற்காக தான் செந்தமிழ்ச்சொர் பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்ககம் என்று ஒரு தனி இயக்ககம் நிறுவப்பட்டு மக்களுக்காகவும் அறிஞர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன நாங்கள் சொற்குவை என்கிற வலைதளத்தை தொடங்கியிருக்கிறோம் அந்த சொற்குவை என்கிற வலைதளத்திலே இதுவரைக்கும் மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கலை சொற்களை பல்வேறு அகராதைகளிலிருந்து தொகுத்து ஒரே தளத்திலே மக்கள் பயன்பாட்டுக்காக வெளியிட்டிருக்கிறோம் இதை இணையம் இயக்கக்கூடியவர்கள் இணையத்தில் உள்ளே நுழைந்து பார்க்க வசதி உடையவர்கள் பார்த்துவிடுகிறார்கள் ஆனால் ஊர்புறங்களிலே இருக்கிறவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அவர்களுக்கு இணைய செயல்பாடுகளும் இணைய இயக்கமும் தெரியாது என்பதனாலே அவர்களுக்கு அந்த சொல் சார்ந்த ஐயங்கள் ஏற்படுகிற பொழுது உடனடியாக ஒன்று நான்கு நான்கு ஆறு ஒன்பது என்கிற எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டால் இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அல்லது இந்த சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொல் என்ன இல்லது ஆங்கில சொல்லை சொல்லி இதற்கு நிகரான தமிழ் சொல் என்ன இல்லது செய்யுளில் இருக்கிற பல சொற்கள் மாணவர்களுக்கு அறியாத சொற்களை கேட்டு அதையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த சொற்கள் கூடிய ஐயங்களை கேட்டு தான் நாங்கள் கட்டணமில்லாமல் பேசுகிறவர்களுக்கு கட்டணம் இல்லை முதல் கட்டமாக இந்தியா முழுவதிலிருந்தும் பயன்படுத்தக்கூடிய வகையிலே இந்த ஒன்று நான்கு நான்கு ஆறு ஒன்பது என்கிற கட்டணமில்லா இந்த தொலைபேசியை நாங்கள் இணைத்திருக்கிறோம் அதன் மூலம் இதுவரை ஒரு திங்களுக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பல்வேறு ஊர்களிலிருந்து இந்தியா முழுவதிலிருந்தும் எங்களோடு தொடர்பு கொண்டு சொல் அந்த ஐயங்களை கேட்டு தெளிவு பெறுகிறார்கள் இனிமையும் வளமையும் சிறப்பும் கொண்ட தமிழை நீதிமன்ற மொழியாக அரங்கேற்றுவதற்கான போராட்டம் இன்னமும் தொடர்கதையாகவே இருந்தாலும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற இலக்கையட்டும் ஏணிப்படிகளாக அகர முதலி திட்ட இயக்குநரகம் செயல்படுவது உலகத் தாய்மொழி நாளில் தமிழர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திதானே தாய்மொழியை நேசிக்கும் பண்புதனை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நமக்கும் இருக்கிறது எதிர்காலத்தில் தமிழில் பேசுவோம் தமிழாய் வாழ்வோம் உலகத் தாய்மொழி நாளை ஒவ்வொரு வீட்டிலும் பள்ளியிலும் உற்சாகமாக கொண்டாடுவோம்